அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். உங்க எல்லாருமே எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறது நினைச்சா ரொம்பவே மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. எங்களுடைய யூடியூப் சேனல் சிஜிசி டாக் ஷோப் உங்களுக்கு தெரியும், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, அண்ட் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் எங்களுடைய வீடியோஸ் வந்து காட்டும். இன்றைக்கி வந்து ரெண்டு விஷயம் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். COVID-19 அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எல்லாம் சுத்தமாக மறந்துட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்றைக்கு வரைக்கும் 29,51,000 தாண்டி வந்து உலக அளவில் இறப்புகள் வந்து பதிவாயிருக்கு. 29,00,000 அப்படிங்கிறது வந்து சின்ன விஷயமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக முன்னாடி இந்த COVID-19 வந்து ஸ்டார்ட் ஆன புதுசில் நம்ம வந்து நியூஸில் பார்த்து 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 ஓகே COVID-19 தானே, டெய்லி பார்த்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம பார்க்காம விட்டுரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது டெய்லி பார்த்து பார்த்து என்ன தான் ஆக போகுது, நம்மளோட மைண்ட் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து கோவிட் சம்மந்தமான நியூஸ் எதுவுமே ஆக்கள் வந்து மக்கள் பார்க்காம விட்டுட்டாங்க. அது ஒரு வகையில் உண்மை தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து இந்த நியூஸை வந்து பார்த்து 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 என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி 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 அந்த COVID-19 உள்ள அந்த தாக்கமும் அந்த பயமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிருச்சு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, 29,00,000 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அதை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி பழகி பழகி அதனுடைய எண்ணிக்கை கூட நமக்கு வந்து ஏதோ எங்கேயோ நடந்துட்டு போகுதுங்க நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி போயிட்டு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியா, நேத்தைக்கு வந்து இந்த புத்தாண்டு, இலங்கையில் வந்து சித்திரை புத்தாண்டு வந்து கொண்டாடுறதுக்காக மக்கள் வந்து நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணிட்டுருக்காங்க, பர்ச்சேசிங் பண்ணிட்டுருக்காங்க, நிறைய அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இந்த புத்தாண்டுக்கு என்னென்ன வாங்கணுமோ கொள்வனவு செய்யணுமோ எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கொள்வனவு செய்கிறதுக்காக எல்லோரும் வெளியே போகிறாங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு படம் தான் நேற்று முழுக்க முழுக்க வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து வைரல் ஆகிட்டே இருந்தது. அந்த படத்தை பார்க்கும்போது இந்தியாவில் வந்து இந்த ரங்கநாதர் தெரு இல்லைன்னா டி நகரில் சில தெருக்கள் எல்லாம் இருக்குமே, ஒரே பரபரப்பாக வந்து பொருட்களை வாங்க போகிற மாதிரி அந்த ஒரு சின்ன ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் நெருங்கி போய் வந்து பொருட்களை கொள்வனவு செய்கிற அந்த தெருக்கள் மாதிரி நேற்று இருந்தது மகரகமையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பாதை. கிட்டத்தட்ட அதில் மட்டும் ஒரு 3,000 பேர் இருந்திருப்பாங்க, அவ்வளோ நெருக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு பெரிய பயம்தான் வந்தது. என்னடா இது திருப்ப அடுத்த தேர்ட் வேவ் வந்து தாக்கிறமோ தெரியல அப்படின்னு. இன்றைக்கி வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு வேளை மேயில் வந்து இந்த வார மாதம் மே மாதம் வந்து மேபி COVID-19 மூன்றாவது அலை வந்து வீரியமாகலாம், ஒருவேளை லாக்டவுன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்தியாவில் வந்து எவ்வளோ குயிக்காக இப்போ பரவி வந்துட்டுருக்கோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் மே மாதத்தில் இருந்து கொரோனா வைரஸ் அதனுடைய வீரியத்தை வந்து காமிக்கும், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போகும். மக்களை திரும்ப லாக்டவுனில் இருக்க வேண்டிய வரும், திரும்ப மாஸ்க் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய வரும், திரும்ப நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்க தனிமைப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். வெளியே போனோம் அப்படின்னாக்கா சும்மாவாச்சும் நம்மளை வந்து ஆன்டிஜென் டெஸ்ட்டோ இல்லைன்னா பிசிஆர் டெஸ்ட்டோ வந்து அடிக்கடி எடுக்க போனாங்கன்னா சும்மா உள்ளவங்களும் வந்து வீட்டில் உள்ளவங்களும் வெளியே போய் மாட்டிக்குவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. அட் த சேம் டைம் போலீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரோட்டில் நான் அதிகமாக நடமாட்டிகிட்ருக்கிற மக்களை வந்து பிடிச்சி ஆன்டிஜென் டெஸ்ட் எடுத்துட்டுருக்காங்க, இந்த பிசிஆர் டெஸ்ட் எடுத்துட்டுருக்காங்க, ரொம்ப வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்படுது, மாஸ்க் இல்லாமல் போனால் ஃபைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போலீஸ்னால தகவல் கொடுத்துருக்காங்க. நேற்று நியூஸில் இது நடந்தது. ஸோ இந்த இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது இந்த கொரோனா வைரஸும் தாண்டி மக்கள் புது வருஷத்தை கொண்டாடணும் தான், அவங்களுடைய பெருநாளையும் வந்து பார்க்கணும் தான், அவங்களுடைய எல்லாமே பார்க்கணும் தான், நம்ம இல்லைன்னு சொல்லவே கூடாது. எங்களுடைய சகோதரின மக்கள் புது வருஷம் கொண்டாடணும், இந்து மக்கள் என் பௌத்த மக்கள் வந்து ஒரே டைமில் தான் அவங்க கொண்டாடுவாங்க. ஸோ எல்லாமே அவங்க அவங்களுடைய நலன்களையும் பார்க்கத்தான் வேணும், ஏன்னா நமக்கு அடுத்த மாதம் நோன்பு பெருநாள் வருது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது எல்லா மக்களுடைய அவங்க அவங்கள தேவையும் பார்க்கத்தானே வேணும் இல்லையா. ஸோ அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் வந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்டது, அதுதான் உண்மை. ரெண்டாவது பிக்சர், நேற்று ரொம்பவே ஃபேஸ்புக்கில் அண்ட் சோஷியல் மீடியாவில் வைரலான பிக்சர் வந்து நேற்று சவுத் ஹைவேல ஸ்ரீலங்காவில் ஒரு ப்ளூ கலர் காரு, அந்த காரில் 4 பேர் ஒரு எப்படி உட்காந்துட்டு போகிறாங்கன்னா அந்த ஷட்டருக்கு வெளியால் உட்காந்துட்டு இந்த ஜன்னல் வழியாக கண்ணாடிக்கு மேலால் உட்காந்துட்டு 4 பேர் இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் 2 பேர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு, அதுவும் வந்து தெற்கு ஹைவே வீதியில் ரொம்ப அதிவேக பாதையில் அவங்க வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது பின்னாடி போனவங்க யாரோ அதை வீடியோ மூலமாகவோ காணொலி மூலமாகவோ ஃபோட்டோ மூலமாகவோ போட்டு அதை வந்து வைரல் ஆக்கிட்டாங்க. ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணணும், அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா,
பசங்களுக்கு ஃபன் பண்ணணும் ஓகே, அவங்க ஏதாச்சும் சுற்றுலா பயணமாக போயிருக்கலாம், இல்லைனா கார் எடுத்துகிட்டு ரைடு போயிருக்கலாம், எங்கே வேணாலும் போயிருக்கலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு ரவுண்டு போயிருக்கலாம், இந்த மாதிரியாக போயிருக்கலாம். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், பின்னாடி வர வாகனம் ஒரு பிரேக் அடிச்சிருந்தா முன்னாடி உள்ள வாகனம் எல்லாமே அதில் வந்து ஸ்டப் ஆகி அங்கே போய் விழுந்து அதில் உள்ள நாலு பேரும் வீசுப்பட்டு போய் விழுந்தாங்கன்னு வச்சுங்களேன், நாலு பேரில் எடுக்கிறதுக்கு ஒரு துண்டு கூட மிஞ்சாதுங்க, சக்கையாகி போயிருப்பான். ஆனால் அது கூட தெரியாமல் இந்த இந்த காலத்து பசங்க டிரைவ் பண்ண வந்து வண்டி எடுத்தாலோ பைக் எடுத்தாலோ வேறு எதையாச்சும் ஒரு வாகனத்தை எடுத்தாலோ அவங்களுடைய அந்த வேகமும் அந்த இளமையும் வந்து அந்த டிரைவிங்கோட வந்து மிக்ஸ் ஆகும் பொழுது உயிருக்கு வந்து அங்கே பயம் இல்லாமல் போயிடுது, உயிரை வந்து அவங்க மதிக்கிறாங்க இல்லை, கேர்லெஸ்ஸாக விட்டுடுறாங்க. நேற்று அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப பேருங்க அந்த படத்தை வந்து ஷேர் பண்ணி மிஸ் ஆகிட்டாங்க, இல்லாட்டி எங்கேயாச்சும் பட்டிருந்தாங்கன்னு சொன்னாக்க எங்கேயாச்சும் விழுந்தாங்கன்னா நாலு பேருமே அவுட் ஆகிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படிங்க இந்த மாதிரி ஒரு அது நார்மல் ரோட்டில் நம்ம கிராமத்து ரோட்லனா பரவாயில்ல ரொம்ப ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிட்டு நம்ம போய்க்கலாம், பட் ஒரு ஹைவேயில் வந்து அந்த போகிற வேகத்தில் அந்த நாலு பேருக்கு ஏதாச்சும் ஒன்று நேற்று ஆகியிருந்திருப்பது அவனோட கதையை முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க என்ன தெரியுமா, பின்னாடி நம்மளை யாரோ வந்து வீடியோ பண்ணுறாங்க, நம்மளை யாரோ கவனிக்கிறாங்கன்ட்டு தெரிஞ்ச உடனே டக்குன்னு உள்ளுக்கு ஆகி உட்காந்துடுறாங்க. நீங்கள் அந்த விஷுவல் நீங்கள் பார்த்துருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ அண்ட் இந்த மகரகம ரெண்டு பிக்சர் இந்த ரெண்டு புகைப்படங்களும் தான் நேற்று சமூக வலைத்தளங்களை வந்து வைரலாக்கி இருந்தது. எங்கே பார்த்தாலுமே எல்லாரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த பிக்சர் பார்க்கும்போது குறிப்பிட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு. COVID-19 அடுத்தது வரப்போகுது, இன்னும் எத்தனை மாதத்துக்கு நம்ம உள்ளே இருக்க போகிறோமோ தெரியாது, எத்தனை மாதத்துக்கு திரும்ப, இப்போ தான் ஸ்கூலே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. மேல் மாகாணத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க பாடசாலைகள் ஆரம்பித்து இப்போ தான் கொஞ்சம் ரோட்டில் டிராஃபிக்காக இருக்கும்பொழுது அப்பா இப்போ தான் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. முன்னாடியெல்லாம் டிராஃபிக்காக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இப்போது 2 மணியை போல் அந்த டிராஃபிக்கான அந்த நிலைமை சினாரியோ பார்க்கும்பொழுது அப்பாடா இப்போ தான் ஸ்கூலுக்கு வந்து பசங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. இப்போ அதெல்லாம் திரும்ப நிறுத்தப்பட்டு திரும்பியும் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து வந்துச்சு அப்படின்னாக்கா அதில் இருந்து மீண்டு எழுந்து இந்த கொரோனாவில் இருந்து நம்ம மீண்டு எழுந்து நம்ம வந்து பழைய நிலைமைக்கு வாரத்துக்கு ரொம்ப காலம் எடுக்குங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. COVID-19 அது 19 போயிருச்சு, 20 தாண்டிருச்சு, இது 21st இருக்கும், இனி எத்தனை வருஷத்துக்கு நம்மளால் ஆளப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ பி வெரி கேர்ஃபுல் அண்ட் உங்கள் வீட்டில் முதியோர்கள் இருப்பாங்க, உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருப்பாங்க, வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போங்க, இதெல்லாம் டெய்லி நம்ம சொல்லணும்னு இல்லை, அதனால தான் நான் ஏதோ சொல்லிக்கிட்டேன். 2-3 days நான் வீடியோ போடல, டெய்லி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். COVID-19 கிட்ட இருந்து ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, வெளியே போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க. அண்ட் எங்களுடைய யூடியூப் சேனல் CGC Talk Show சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி.